பணக்காரர்கள் என்று சொன்னவுடன் நம் மனதில் பில்கேட்ஸ், வாரன் பஃபட், அம்பானி குடும்பம், நம் நடிகர் நடிகைகள், குறைந்தபட்சம் நம்ம ஊரில் இருக்கிற பண்ணையார், இவர்கள் தான் நம் ஞாபகத்திற்கு வரும். நான் இந்த பணக்காரர்களை பற்றி இந்த உரையில் நான் பேசப்போவது இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேன், கட். ஆன்மீக பணக்காரர்கள் என்று சொன்னவுடன் நம் மனதில் வருவது ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா. நீங்க டாப் 10 ஆங்கில ஆன்மீக பணக்காரர்கள், இந்தியாவில் டாப் 10 ஆன்மீக பணக்காரர்கள் என்று நீங்கள் தட்டினாலே கூகுளில் வரும் ஒரு 10 டாப் 10 ஆன்மீக பணக்காரர்களை கூகுள் காட்டும். கோடி கோடியாக பணம் குவித்து வைத்திருக்கிற அந்த ஆன்மீகவாதிகளை பற்றி இந்த உரையில் நான் செய்யவில்லை. ஃபில்டர், நான் மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரேன், இதுவும் கட். அப்போ இந்த ஆன்மீக பணக்காரர்கள் என்கிற இந்த வார்த்தையில் பணக்காரர்கள், இந்த வார்த்தையில் இருக்கிற இந்த பணக்காரர்கள் என்ற இந்த வார்த்தையை நான் டெஃபினிஷன் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்படின்னா என்ன என்பதை, என் மனதில் இருப்பதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டி இருக்கிறது. பாருங்க, ஒரு மெல்லிய கோடு, இந்த கோட்டிற்கு இந்த பக்கம் உலகம், இந்த பக்கம் பரம், இது இகம், இது பரம், சரி, இது இந்த பக்கம் உலகம், இந்த பக்கம் வந்துட்டு ஆன்மீகம். இந்த உலகம் என்பதில் பணக்காரன் என்றால் என்னென்னவெல்லாம் வைத்திருப்பான் என்றால், கத்தை கத்தையாக பணம், நிறைய நிலம், நிறைய கம்பெனி, பொருட்கள், காரு, அதாவது பொருட்கள் என்றால் தங்கம், காரு, பெரிய பெரிய பொருட்கள், லாரி, ஒரு 100 லாரி, இந்த மாதிரியான பொருட்கள், இது போன்ற செல்வத்தை வைத்திருப்பவன் உலகியல் சார்ந்த பணக்காரன். சரியா, இந்த கோட்டிற்கு இந்த பக்கம் வரும் பொழுது, இப்போதான் நான் டெஃபினிஷனுக்கு வருகிறேன், ஆன்மீகத்தில் பணக்காரன் என்றால் அவனிடம் இருப்பது இந்த கத்தை கத்தையான பணம். அதனால தான் நான் ஏற்கனவே நான் ஃபில்டர் பண்ணிட்டேன், அது வந்துட்டு இந்த டாப் 10 குரோர்பதீஸ், ஸ்பிரிச்சுவல் குரோர்பதீஸ், ஸ்பிரிச்சுவல் மில்லியனியர்ஸ் அப்படின்னு கூகுளில் தட்டினா வரும். நம்ம ஈஷா யோகா, நித்யானந்தா என்று அவர்களெல்லாம் கோடி கோடியாக பணத்தை வைத்திருப்பவர்கள். அவர்களை பற்றியே நான் இந்த உரையில் நான் பேசவில்லை. எனவே இந்த கோட்டிற்கு இந்த பக்கம் வரும் பொழுது ஆன்மீக பணக்காரர்கள் என்பதில் அந்த பணக்காரர்கள் என்பதை நான் கொஞ்சம் அழுத்தமாக டிஃபைன் செய்ய வேண்டி இருக்கிறது. நீ பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்க்கை நடத்த 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 குழந்தையாகத்தானே பிறந்தீர்கள். அப்படியே வந்து 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 படிக்கிறீங்க, படித்து பட்டம் பெறுறீங்க, அப்படியே வர 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 அப்படியே அதான் சேமிக்க 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 உங்களிடம் என்ன வந்து சேர்கிறது என்றால், இந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேர்கிறது. உங்களுக்கு பதவி, அப்புறம் தங்கம், காரு, பங்களா, இதெல்லாம் உங்களுடைய பொருட்கள், உலகியல் சார்ந்த பொருட்கள். இங்கே ஆன்மீகத்தில் நீங்கள் வந்துட்டு சேர்க்க 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 நீங்கள் உண்மையாக இருக்க இருக்க, தவம் செய்ய தவம் செய்ய, சரியா, காட்டிற்குள் செல்ல செல்ல, மனதில் துறக்க துறக்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று துறக்க துறக்க உங்களிடம் வந்து சேர்கிற செல்வம் எது என்றால் சித்தி, மேஜிக். இதுதான் உங்களுடைய செல்வம், செல்வமாக வந்து சேரும். இங்கே என்ன பணம், கத்தை கத்தையான பணம், இங்கே என்ன சித்தி. நான் இதைத்தான் ஆன்மீக பணக்காரர்கள் என்று சொல்வதில் அந்த பணக்காரர்கள் என்கிற விஷயமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யார் யாருக்கெல்லாம் சித்தி அதிகமாக நிறைந்திருக்கிறதோ அவர்களைத்தான், இப்போ நான் டெஃபினிஷனுக்கே நான் வர்றேன், ஆன்மீகத்தில் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக சித்திகள் நிறைந்திருக்கிறதோ அவர்களைத்தான் ஆன்மீக பணக்காரர்கள் என்று நான் சொல்கிறேன். இதை தவிர வேறு யாரையும் ஆன்மீக பணக்காரர்கள் என்று நான் சொல்லவில்லை. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம இறங்கலாம்.